திருப்பத்தூர் மாவட்டம் கவரைப்பேட்டையில் பாக்மதி விரைவு ரயில் விபத்து நேரிட்ட இடத்தில் மீட்பு மற்றும் முழுமையாக முடிந்து ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது. கர்நாடக மாநிலம் மைசூருவில் இருந்து பீகார் மாநிலம் தர்பங்காவை நோக்கி சென்ற பாக்மதி விரைவு ரயில் நேற்று முன்தினம் இரவு 8:30 திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை ரயில் நிலையம் அருகே சென்றபோது விபத்தில் சிக்கியது. பிரதான தண்டவாளத்தில் இருந்து விலகிச் சென்று லூப் லைன் என அழைக்கப்படும் கூடுதல் தண்டவாளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சரக்கு ரயில் மீது மோதியது. இதில் பாக்மதி விரைவு ரயிலின் 9 AC பெட்டிகள், ஒரு பவர்கார் பெட்டி என 10 பெட்டிகளும், சரக்கு ரயிலின் 2 பெட்டிகளும் கவிழ்ந்தன. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக உயிரிழப்பு ஏற்படாத நிலையில் 19 பேர் காயமடைந்தனர். ரயில் விபத்து நடந்த இடத்தில் ரயில்வே சார்பில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் குவிக்கப்பட்டு மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டன. இடையிடையே மழை குறுக்கிட்டதால் சீரமைப்பு பணிகளில் லேசான சுணக்கம் ஏற்பட்டது. எனினும் 140 டன் எடை வரை சுமக்கும் திறன் கொண்ட ராட்சத கிரேன்கள் மற்றும் போக்லைன் இயந்திரங்களின் உதவியுடன் ரயில் பெட்டிகளை அகற்றுதல் உள்ளிட்ட பணிகள் வேகமாக நடைபெற்றன. இதையடுத்து முக்கிய பாதையில் தண்டவாள சீரமைப்பு பணிகளை ரயில்வே ஊழியர்கள் முடித்தனர். தண்டவாளத்தில் சோதனைகள் முடிந்த நிலையில் சுமார் 24 மணி நேரம் கழித்து நேற்று இரவு 9 மணிக்கு பிறகு குறைந்த வேகத்தில் ரயில்கள் இயக்கப்பட்டன. ராஜதானி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்கள் விபத்திற்கு பிறகு சீரமைக்கப்பட்ட தண்டவாளத்தில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக இயக்கப்பட்டன. இதனிடையே பச்சை சிக்னல் அளிக்கப்பட்ட போதும் பிரதான தண்டவாளத்தில் செல்லாமல் பக்கவாட்டில் உள்ள தண்டவாளத்தில் ரயில் சென்றது எப்படி என லோகோ பைலட் மற்றும் உதவி லோகோ பைலட் கவரப்பேட்டை ஸ்டேஷன் மாஸ்டரிடம் ரயில்வே சார்பில் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த ரயில் விபத்து தொடர்பான விசாரணை ஒரு வாரத்தில் நிறைவடையும் என தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர்.என். சிங் தெரிவித்தார். And loco pilot, injured passengers. And then he will draw some conclusion. He will come out with the preliminary inquiry maybe in a week's 10 days time. ரயில் விபத்து நேரிட்ட ஒரே நாளில் மீட்பு பணிகள் மற்றும் சீரமைப்பு பணிகள் துரிதமாக நடந்து முடிந்திருப்பதாக தெற்கு ரயில்வே தரப்பில் கூறப்பட்டுள்ளது.